தலைப்புச் செய்திகள். அண்மை காலத்தில் இந்தியாவின் நம்பகத்தன்மையும் ஆற்றலும் கணிசமான அளவுக்கு உயர்ந்துள்ளது. மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை. கடந்த 8 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் கிளர்ச்சியாளர்களின் நடவடிக்கை 89% குறைந்துள்ளது. மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தகவல். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று இலங்கை பயணம். யாழ்ப்பாணத்தில் இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்டுள்ள கலாச்சார மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 86,713 அதிகரிப்பு. மத்திய இணையமைச்சர் சோம் பிரகாஷ். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய். புதுமை பெண் திட்டத்தின் 2வது கட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் நாக்பூரில் இன்று தொடங்குகிறது.